அந்த நினைவிலே அக்னியை பிடிக்கிற நேரத்தில் அப்ப நாராயணன் ஒன்றாத மோகமரான ஏழு கன்னிமார்களும் ஏழு ஆண் குழந்தைகளை வெற்றுப்பட்ட துணையின் முகத்தை கூட பார்க்காது ஓரோடு சொல்லி சிவனை நினைந்து இடம் இருக்கிறார்கள். ஆனால் ஏழு ஆம்பளை பிள்ளை அப்பை நாராயண குத்திக்கு விளக்கணும் இல்லை. தேவேந்திரனுடைய பசுவை காமதேனு அடைந்தான். வலம்புரி சங்கிலியை பால் கொடுத்து கொடுத்தும் பிள்ளைகளை பசும்பால் கொடுத்து என்னத்தான் குட்டி பால் ஊற்றினாலும் பிள்ளைய வளர்க்கணும். யார் நல்லா வளர்ப்பான்? யார் வளர்ப்பான்? பத்தியா மடியில வச்சிருக்கான். இதே மாதிரி ஒரு மனுஷன் மூணு மணி நேரம் ஒரு ஆம்பளை மடியில வச்சிருப்பாங்க. வைக்க முடியுமா? முடியுமா? முன்னால போட்டு தாராட்டி என்னதாய் நம்ம பத்தா நம்ம தான் வளரணும். இதை அவங்க கூட தான் வச்சிருப்பானா? அதனால குழந்தை தக்கனுடைய தலைவர் பதற்கு பிள்ளைகள் வேண்டும் என்று தவம் இருக்கிறார் அன்னை மகான். அந்த அன்னையை நாராயணன் அழைக்கிறார். இங்க அனைவரும் குடியிருக்கிறார்கள் இல்லையா? அந்த இடத்துல ஒரு மாநாடு நடத்தினால் சிறப்பு தான். மாற்றங்கள் போன மாதிரி நான் இப்பதான் உட்கார்ந்துருந்தேன். அதனால அப்பைய அங்க இருக்கிற அப்பையன் ஆத்தா எல்லாம் சேர்ந்து பையன் நம்ம மடிவெண்டு பாருங்க. அதை மாத்திர யாராக முடியும்? அது ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் கழித்தால் தான் இந்த வேலையிலே நின்று பாட முடியும். அது இறைவன் கொடுத்த. அதனாலதான் அப்ப நாராயண யார கூட்டா தெரியுமா? அந்த ஓகாரி என்று அவள் உயர்ந்த